வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈஜிப்ட் நாட்டில் ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சமாதியை கண்டுபிடிச்சி 100 ஆண்டு ஆகுது அப்படின்னு சொல்லி ஈஜிப்ட் நாடே இந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்கு. எஸ், ராஜா டூடங்காமன் அவருடைய அந்த கல்லறையை கண்டுபிடித்த நாள் இன்றைக்கி 100வது ஆண்டு. இதே மாதிரி நவம்பர் 4ஆம் தேதி 1922 ஒரு பிரிட்டிஷ் ஆய்வாளர் இந்த கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த கல்லறைக்குள்ளே இருந்த 5000 பொருட்களில் 1000க்கும் அதிகமான பொருட்கள் முழுக்க முழுக்க தங்கம், அதில் ஒரு தங்க சவப்பெட்டியும் அடக்கம். ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கல்லறை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த கலரில் என்னென்ன பொருள் கிடைச்சது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எகிப்து நாடு அப்படின்னு சொன்ன நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது பிரமிடுகள் அப்படின்னு சொல்லலாம். பிரமிட்கள் அப்படின்னோடனே எல்லாருக்கும் தெரியும், அது வந்து அங்கேருந்து ஆண்ட ராஜாக்களுடைய கல்லறைகளை உள்ள வச்சு, இல்லைனா அவங்களுடைய பயன்படுத்தின பொருட்களை உள்ள வச்சு கோபுரம் மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் ஈஜிப்ட் மன்னர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஜிப்டில் லக்ஸார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரில் கிங் வேலி ஆஃப் த கிங்ஸ், வேலி ஆஃப் த குயின்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடம் இருக்குது. ராஜாக்களின் பள்ளத்தாக்கு, ராணிகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராஜாக்களின் பள்ளத்தாக்கு, ராணிகளின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாலைவனம். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலாந்து பரம்பரை ஆண்ட மன்னர்கள் எல்லாத்தையுமே ராயல் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சமாதியாக்குறாங்க, புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சமீபத்தில் இருந்த ராணி எலிசபெத் மகாராணியை கூட அங்கே தான் புதைச்சாங்க. ராயல் வேலட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாங்க. மன்னர்கள் ராஜாக்கள் எல்லாத்தையுமே, ராஜாக்களை அங்கே தான் புதைக்கிறாங்க. அந்த மாதிரி ஈஜிப்ட் நாட்டில் 3000 ஆண்டுகளுக்குலேருந்து முன்னாடியிலிருந்து இருந்த ராஜாக்கள் எல்லாரையுமே அங்கே தான் புதைச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த வேலி ஆஃப் கிங்ஸ் அதை கண்டுபிடிச்சி இங்கே தான் ராஜாக்களுடைய சமாதிகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ராணிகளுடைய சமாதிகள் இருக்க இடத்துக்கு வேலி ஆஃப் குயின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த வேலி ஆஃப் கிங்ஸில் கிடைச்ச மிக பழமையான ஒரு கல்லறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கல்லறை தான் ராஜா டூடங்காமன் அப்படிங்கிற ஒரு 19 வயசில் இறந்து போன ஒரு ராஜாவுடைய கல்லறை. இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தங்கம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கல்லறையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராஜாக்களுடைய கல்லறைகள் ஒன்றொன்றா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இந்த வேலி ஆஃப் த கிங்ஸில் இந்த ராஜாக்கள் கல்லறை கிடைக்குது. ஆனால் இந்த டூடங்காமன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்திருக்காரு, இவருடைய கல்லறை மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் தேடுறாங்க, 19ஆம் நூற்றாண்டில் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த, இங்கிலாந்தை சேர்ந்த ஆய்வாளர் ஒருவர் ஹவர்ட் கார்ட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1922 நவம்பர் 4ஆம் தேதி அவர் தொடர்ச்சியான தேடுதல் பணிகளை ஈடுபட்டு இருக்காரு. ஆண்டு கணக்கில் ஈடுபட்டு இருக்காரு. 17 வயசில் ஈஜிப்டுக்கு வந்திருக்காரு. வந்து இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காரு. அப்போ அவர் கண்ணுக்கு ஒரு பாறை தெரிஞ்சிருக்கு. அந்த பாறையை சரி இந்த இடத்துல தோண்டி பார்ப்போம், ஏதாவது இது தெரியுதான்னு பார்த்துட்டு அந்த பாறையை நவட்டிட்டு அவர் தோண்டும் போது அந்த இடத்துல அந்த பாறை ஒரு பாதைக்கு வழிவகை செஞ்சிருக்கு. அந்த பாதை ஒரு படிக்கட்டு இறங்கி உள்ளே போகுது. அது வழியாக இறங்கி உள்ளே போய் பார்த்தாதான் ஒரு கல்லறை கிடைக்கிது. அந்த கல்லறையை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ண போது பார்த்தீங்கன்னா அது நல்லா சீல் பண்ணி இருக்குது அந்த கல்லறை. இந்த கல்லறை வழக்கத்துக்கு மாறாக மித்த கல்லறைகளை பார்க்கும்பொழுது சின்ன கல்லறையாக இருக்குது. ஸோ இதுதான் ராஜா டூடங்காமன் அவருடைய கல்லறையாக இருக்கும்னு சொல்லிட்டு கார்ட்டர் முடிவு பண்ணிடுறாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவர் வந்து எப்படி இந்த ஆய்வை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட் நாட்டில் இருக்கிற பணக்காரர் ஒருவருடைய ஸ்பான்சர்ஷிப்பில் தான் நடத்துறாரு. ஸோ இப்போ ஆய்வு நடத்தணும் அப்படின்னா காசு தேவை. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர் கார்னர் ஒன் அப்படிங்கிறவருடைய முழு பணத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஆய்வை நடத்திட்டு இருக்காரு. அந்த கல்லறையை திறந்து பார்த்தா அதில் நிறைய ஆச்சரியங்கள் அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சின்னதாக இருந்த உடனே இவங்க அப்படி பார்க்குறாங்க. அப்போ தான் இது தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூடங்காமன் அப்படிங்கிற ராஜா வந்து தன்னுடைய 9 அல்லது 10 வயசுலேயே ராஜா இறந்திருக்காரு. 19 வயசில் இறந்து போயிருந்திருக்காரு. இவர் இறந்து போகிற சமயத்தில் ஏதோ ஒரு நெருக்கடி காரணமாக பொதுவாக ஒரு 70 நாட்கள் இவருக்கு புதைக்கிறதுக்கான கால அவகாசம் அப்படின்னா, அதை விட கம்மியான கால அவகாசத்தில் இவர் ஒரு சின்னோண்டு அறைக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொருட்களை வச்சு புதைச்சிருக்காங்க. அண்ட் இங்கே கிடைச்ச சமாதிகள்லேயே, கல்லறைகள்லேயே இந்த கல்லறை தான் தொடப்படாத ஒரு கல்லறையாக இருந்திருக்கு. மற்ற எல்லா கல்லறையும் ஏதாவது ஒரு விதத்தில் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கல்லறை மட்டும் சேதப்படுத்தாமல் இருந்திருக்கு ரொம்ப வருஷமாக. ஸோ இது அந்த கல்லறை சேதப்படுத்தாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்ந்த அந்த ஆண்டு வந்து 1340 BC பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1340 1320 காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காராம். ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் இறந்து இவரை புதைக்கப்பட்ட பிறகு அங்கே 2 வாட்டி அந்த கல்லறைக்குள்ளே வந்து திருட்டு முயற்சிகள் நடந்திருக்கு. அந்த 2 வாட்டியும் இதை வந்து திருப்பியும் ரிப்பேர் பண்ணி, ஸோ இப்போ ஒரு வாட்டி திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் வந்து எந்தெந்த பொருள் காணாமல் இருக்கோ, ரிப்பேர் ஆயிருக்கோ, அந்த பொருள்
கல்லறைகளெல்லாம் சீரமைச்சு திருப்பியும் மூடியிருக்காங்க. இந்த ரெண்டு வாட்டி நடந்திருக்கு. அதன் பிறகு இது வந்து கல்லறை அமைக்கப்பட்டு கொஞ்ச காலத்திலே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யாருமே கவனிக்கலை. ஏன் அப்படின்னா, இந்த ராஜாக்கு அடுத்து வந்த ராஜாக்களுடைய சமாதிகள் கெட்டும் பொழுது அந்த மண்ணை எடுத்து, இது பாலைவன பகுதி இல்லையா, ஸோ அதை எடுத்து இது மேலே போட்டு 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 இந்த கல்லறை அப்படியே மூடப்பட்டு போயிருச்சு. இந்த கல்லறை 3000 ஆண்டு பழமையானது, நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கடுத்து வந்தவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கடைசியாக இன்னைக்கு உலகத்திலேயே மிக விலை மதிப்பு மிக்க ஒரு கல்லறையாக, ஒரு பொருள் புதையலாக பார்க்கப்படுறது இந்த கல்லறையிலே கிடைத்த வகையில் தான். இந்த கல்லறை தான் இதுவரைக்கும் தொடப்படாத பாதுகாப்பான ஒரு கல்லறையாக கிடைச்சிருக்கு. இந்த கல்லறை இருந்த பொருட்கள் பற்றி இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த கல்லறைக்குள்ள 5398 பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த பொருட்களில் எந்த ஈஜிப்ட் மன்னருடைய அந்த டூடங்காமனுடைய அந்த சவப்பட்டியும் அடக்கம். அந்த சவப்பட்டி மட்டுமே 110 கிலோ தங்கத்தால் ஆன சவப்பட்டி. இந்த சவப்பட்டியில் அவருடைய மம்மி இருந்திருக்கு. ஸோ அவருடைய பிணம் பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது. அதை தான் மம்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈஜிப்டில் உள்ள மம்மிஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பதப்படுத்தப்பட்ட அந்த உடலின் மேலே முகத்தை மட்டுமே ஒரு தங்க முகக்கவசத்தால் மூடியிருக்காங்க. இந்த தக முகக்கவசத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஈஜிப்டில் நிறைய பேர் இந்த முகக்கவசத்தை பார்த்துருப்போம். ஸோ அந்த முகக்கவசத்தோட ஃபோட்டோ இங்கே போடுறேன். இந்த முகக்கவசம் மட்டும் 10 கிலோ தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவப்பட்டி 110 கிலோ தங்கம். அங்கே இருந்ததில் தங்க நாற்காலிகள் இருந்திருக்கு, தங்க விசிறிகள் இருந்திருக்கு, தங்க செருப்புகள் இருந்திருக்கு, தங்க ஊன்றுகோல் இருந்திருக்கு. ஸோ இந்த ராஜா வந்து பிறந்த போதிலே இவர் காலில் வந்து ஒரு கால் வந்து ஃப்ளாட்டாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலில் பாதப்பகுதி இல்லாதனால இவர் வந்து கம்பு ஊனு தான் நடந்திருக்காரு அந்த 19 வயசுலேயும் வரைக்குமே. ஸோ அதனால அவர் ஒரு தங்க கம்பு அதில் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தங்கத்தில் கிடச்சிருக்கு. அங்கே கிடச்சதில் பீங்காம் பொருட்கள் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ வைரம் வைடூரியம்னு சொல்லிட்டு அந்த முகமூடி ஃபுல்லாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிச்சோடனே அவர் இதோட மதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அவர் சொன்னது, இது வந்து இன்றைக்கி விலைமதிக்க முடியாத ஒரு புதையல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நவம்பர் 4ஆம் தேதி இன்னைக்கு 1922 100 வருஷம் முன்னாடி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. அவர் கண்டுபிடிச்சது அந்த பாதையை மட்டும்தான். அந்த கதவை அவங்க அடையும் போதே நவம்பர் 23ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ அந்த 19 நாள் அந்த கதவை அடையிறதுக்கான அந்த வேலைகள் நடந்திருக்கு. அந்த கதவை அடைஞ்ச பிறகு அந்த கல்லறியை முழுசாக இவங்க எப்போ எடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அந்த 5398 பொருளையும் எடுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. 1932 தான் இந்த ஆய்வு முழுமை பெற்றிருக்கு. 1932 இதுக்கு மேலே உள்ள ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் எடுத்த பொருட்களில் எல்லாத்தையுமே மியூசியமில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு ராஜா இது வரைக்கும் பார்த்ததுலே பணக்கார ராஜா, ஈஜிப்ட் மன்னர்கள்லேயே கேட்டிங்கன்னா இவர் தான் பணக்கார ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 19 வயசு பையன். ஸோ இவர் தான் பணக்கார ராஜான்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய பொருட்களை எடுத்துகிட்டு ஊர் ஊராக கொண்டு போய் கண்காட்சியில் வச்சுருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டில் கூட இதிலிருந்து ஒரு 150 பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு லண்டனில் ஆரம்பித்து இப்போது 2022 உங்களுக்கு ஈஜிப்டில் கிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மியூசியம் திறக்க போகிறாங்க. ஸோ அந்த மியூசியமுக்கு அங்கேருந்து ஊர்வலம் மாதிரி 150 பொருளும் 2019ல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஊர்வலமாக இப்போ 2022 திறக்க போகிற அந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மியூசியமில் இங்கே கண்டுபிடிச்ச 5398 பொருளையும் கண்காட்சிக்கு வைக்க போகிறாங்க மக்களுடைய பார்வைக்கு, அவருடைய அந்த மம்மி உட்பட. ஸோ இப்போ இந்த மம்மியை எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பார்க்கும்பொழுது ஆரம்பத்திலிருந்தே 19 வயசில் ஒரு ராஜா இறப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி இவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் சொன்னது, இந்த ராஜா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிடி ஸ்கேனில் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு விபத்துனால இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடம்புல மலேரியா இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய உடம்புல அங்கங்கே காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த காயங்களை வச்சு பார்க்கும்பொழுது நிறைய பேர் சொன்னது, இதனால அவர் கொலை பண்ணப்பட்டிருக்கலான்னு. பட் கொலை பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த தலையில் உள்ள காயம் வந்து ஈஜிப்டில் மம்மியை அந்த பதப்படுத்தப்படும் போது வைக்கக்கூடிய காயமாக, ஸோ அது அது கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய பிற காயங்களை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அந்த சேரியட் இருக்குல்ல அந்த ரதம், ஸோ அதில் ஏற்பட்ட ஒரு விபத்துனால இறந்து போயிருக்கலாம் அந்த 19 வயசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒருவருடைய சாவு அப்படிங்கிறதே ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. வெறும் 19 வயசில் ஒரு ராஜா இறந்து போகும்போது அவருக்கு இவ்வளோ நகைகளை போட்டு இவ்வளோ குட்டி இருக்கிறதுலேயே குட்டியான ஒரு கல்லறை, ஆனால் இவ்வளோ பொருட்களை வச்சு புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஈஜிப்ட் மன்னர்களுடைய அந்த காலம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கே. ஸோ இதை பார்த்தோன்னே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம யூரோப்பில் இருக்கக்கூடிய நைல் நதி கிட்டக்கூடிய லக்ஸார் அப்படின்னு இன்றைக்கி கூறப்படுற அந்த ஊரில் நம்ம போனால் இந்த ஈஜிப்ட் மன்னருடைய அந்த கிசா மியூசியமில் இவருடைய மம்மியை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் போய் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.